ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சகோதரி பில்கிஸ் பானு இவங்களுடைய வழக்கு பத்தி, இவங்களுக்கு நடந்த கொடூரம் பத்தி கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இவங்களுக்கு நடந்த அந்த கொடூரமான ஒரு விஷயம், இவங்களோட அந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் அனைத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சகோதரிக்கு நடந்த அந்த கொடூரம் இனி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிச்சயமா நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகம் அதிகம் துஆவும் செஞ்சு கொள்ளணும். ஸோ இந்த ஒரு சகோதரிக்கு என்ன ஒரு கொடூரம் நடந்தது, இவங்களுடைய வழக்கு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத ஒரு சிலருக்காக முன்னாடி நடந்த விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றேன். பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய சகோதரி குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2002 குஜராத் மாநிலத்துல இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவுல ரொம்பவே கொடூரமான மோசமான ஒரு மத கலவரம் வருது. இந்த மத கலவரத்துல அதிகமான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. சோ இதுல இருந்து தங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பில்கிஸ் பானு அவர்களும் அவர்களினுடைய கணவரும் அவங்களுடைய குடும்பமும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து அவங்களோட வீட்டுல இருந்து வேறு இடத்துக்கு தப்பிச்சு போக பாக்குறாங்க. இவங்க போகும்போது ஒரு கும்பல் வந்து இவங்களை பாத்துறாங்க. இவங்களை பார்த்த உடனேமேவும் அருவாள் கம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்களை நோக்கி போறாங்க. போனவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்கிஸ் பானு கண்ணு முன்னாடியே அவங்களுடைய தாயையும் அவங்களுடைய சகோதரிகளையும் மாத்தி மாத்தி பலாத்காரம் செய்யறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, கிட்டத்தட்ட 11 பேர். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்ததுக்கு அப்புறமா 5 மாத கர்ப்பிணி பெண் அப்படின்னு கூட பார்க்காம பில்கிஸ் பானு அவர்களுக்குமே இதே ஒரு கொடூரம் வந்து நடக்குது. 11 பேர் சேர்ந்து மாத்தி மாத்தி பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளால நமக்கு சொல்லும் போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த சகோதரியினுடைய இடத்துல நம்மளால நின்று நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொடூரம் செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல 7 பேரை கொலை செய்யறாங்க. அதுல வந்து பில்கிஸ் பானு அவர்களினுடைய 3 வயது குழந்தையுமே வந்து மரணம் அடைஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய கொடூரத்தை வந்து செஞ்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலுமே அல்லாவினுடைய நாட்டம் இருந்ததால அந்த சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து மீண்டு வராங்க. கர்ப்பிணியாக இருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தையுமே நல்லபடியா பிறக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களும் அவங்களுடைய கணவரும் சேர்ந்து அந்த 11 பேருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த 11 பேரும் தெரியாதவங்களோ இல்லை வேற யாரோ கிடையாது. பில்கிஸ் பானு அவர்களினுடைய பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் அந்த மாதிரி வாழ்ந்து வந்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க தான். ஸோ தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விஷயத்தை செய்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த அளவிற்கு அந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை நிகழ்த்தி இருக்குது அப்படிங்கிறது நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்த வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களும் அவங்களுடைய கணவரும் பார்த்தீங்க அப்படின்னா 2002 இந்த கொடூரம் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க அதிலேருந்து ரெக்கவர் வந்துட்டு வழக்கு பதிவு செய்யறாங்க. ஃபைனலி 2008 பாத்தீங்க அப்படின்னா மும்பை உயர் நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தண்டனை வந்து கொடுக்குது அந்த 11 பேருக்குமே. சோ அதுக்கப்புறமா அவங்க ஜெயில அடைக்கப்படுறாங்க. 14 வருடங்கள் வந்து ஜெயில இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில அற்பமான காரணங்களை காட்டி 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்களை வந்து நீங்கள் விடுதலை செய்யணும். ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷம் வந்துட்டு ஜெயிலில் இருந்துட்டோம். ஸோ எங்களை வந்து நீங்கள் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்பமான காரணத்தை காட்டி அந்த 11 பேரும் விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத் அரசாங்கத்தில் வந்து வாழ்நாள் முழுக்க அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுத்தா அதனுடைய கணக்கு வந்து 14 வருஷம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குமா. ஸோ இந்த காரணங்கள் வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா கூட குஜராத் அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா மனசாட்சியே இல்லாமல் பொது மன்னிப்பு வழங்கி 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 11 பேரையுமே வந்து விடுதலை செஞ்சாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் உலக மக்கள் அனைவரையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு, ஆச்சரியத்தை ஏற்படுத்த வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 11 பேருமே ரொம்ப ரொம்ப மோசமான கொடூரமான விஷயங்களை வந்து செஞ்சவங்க. இவங்களுக்கு எப்படி பொது மன்னிப்பு வழங்கி குஜராத் அரசாங்கம் விடுதலை செஞ்சது அப்படிங்கிறது. ஸோ இந்த 11 பேரும் வெளியே வரும்போது நடந்தது இன்னும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம். அவங்களுடைய உறவினர்களா இல்லை தெரிஞ்சவங்களான்னு தெரியல, ஏதோ பெரிய தியாகம் செஞ்சுட்டு வந்தவங்களை வரவேற்கிற மாதிரி அவங்களுக்கு ஸ்வீட் ஊட்டுறதும் அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால வைரல் ஆகி நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உயர்நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளிகளை வந்து விடுதலை செய்யக்கூடாது, இவங்களுக்கு வந்து தகுந்த அந்த தண்டனை வந்து வழங்கப்படணும், இன்னும் 15 நாட்களுக்குள்ளே இந்த குற்றவாளிகள் வந்து ஜெயிலில் அடைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த சகோதரி வந்து இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த வேதனையிலிருந்து மீளவே முடியாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சரி, அவங்க பண்ண தண்டனைக்கு அவங்க பண்ண விஷயத்திற்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிம்மதியோடையாவது இருந்திருப்பாங்க. திருப்பி அவங்க விடுதலை ஆகும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். பட் இப்போ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கு தண்டனை தான் வழங்கணும், அவங்க வெளியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்திய உச்சநீதிமன்றமே பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ். இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடூரம், அதில் இருந்திருக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.